ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்களுக்கான சேனல். ஈஸியாக படிக்கலாம். 10th சயின்ஸில் ப்ராக்டிக்கல் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் எண்டோக்ரைன் கிளான்ஸ் பவித்ரா குமார் அப்படின்றவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த வீடியோ எனக்கு சீக்கிரமாக போடுங்க, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். பவித்ரா குமார் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் எண்டோக்ரைன் கிளான், நான் இது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது, எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்ற டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஷார்ட் கட்ஸ் தான் சொல்ல போகிறேன் நம்ம ஸ்டைலில். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, உங்களுக்கு புரியாமல் போயிடும். எய்ம் வந்து 2 முன்னாடி சேர்த்துக்கோங்க. 2 சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக மட்டும்தான் நான் சொல்கிறேன், பைஹார்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். 2 ஐடென்டிஃபை, அது அப்படியே எழுதிக்க, ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் எண்டோக்ரைன் கிளாண்டுன்னு இருக்குல்ல, அதை 2 போட்டு எழுதிக்க வேண்டியது தான். இங்கே LHS ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்னா லொக்கேஷன், ஹெச்னா ஹார்மோன், எஸ்னா செக்ரீட்டர். லொக்கேஷன், ஹார்மோன், செக்ரீட்டர். நம்ம LHS தெரியும் நமக்கு. LHS ஞாபகம் வச்சுக்கலாங்களா? லொக்கேஷன், ஹார்மோன், செக்ரீட்டட் அண்ட் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்ஸை மட்டும் தான் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதில் எய்மில் வேறு என்ன எழுதுறோம் நம்ம? தைராய்ட் கிளாண்ட் இருக்குது, பான்க்ரியாஸ் இருக்குது. ஐடென்டிஃபிகேஷன் அடுத்த டாபிக் போட்டிங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் இதையும் அப்படியே எழுத வேண்டியது தான். நீங்கள் இது நம்ம சேனல், ஈஸியாக படிக்கலாம். ஐடென்டிஃபிகேஷன் அப்படியே எழுத வேண்டியது தான். தைராய்ட் கிளாண்டில் ஃபஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன். ஐடென்டிஃபிகேஷன் என்ன, நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறது தான். ஐ ஐடென்டிஃபைட் ரீட்டாஸ் தைராய்ட் கிளாண்ட் அப்படின்னு ஒரு லைன் கூட நீங்கள் போட்டால் போதும். லொக்கேஷன், தைராய்ட் கிளாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா நெக் ரீஜியனில் இருக்கிறது, உங்களுக்கு தெரியும்ல, நெக் ரீஜியனில் இருக்குது, நீங்கள் படிச்சுக்கோங்க. ஹார்மோன் செக்ரீட்டட், ஹெச் சொன்னேன் நான், ஹார்மோன் செக்ரீட்டட், LHS. ட்ரை அயோடோ தைரோனைன் T3. இந்த வேர்டை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ட்ரை அயோடோ தைரோ நைன் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா? இது நான் உங்களுக்கு ஒரு இது சொல்லட்டுங்களா? ட்ரைனா நான் வந்து ட்ரை பண்ணேன், ஐயோடான்னு ஆயிடுச்சு. நான் ட்ரை பண்ணி ஐயோடான்னு ஆயிடுச்சு. அதனால நான் தயிர் விற்கிறதுக்கு போயிட்டேன், தைரோ அப்படின்னு தயிர் விற்கிறதுக்கு போயிட்டேன். 9 மணிக்கெலாம் காலைல எழுந்துச்சு போயிட்டேன். இப்போ பாருங்க, உங்களுக்கு அந்த வேர்டெல்லாம் இது ஈஸியாக பை ஹார்ட் ஆகிடும். அதுக்காக தான் சொல்கிறேன், ட்ரை பண்ணி அயோடான்னு தயிர் விற்கிறதுக்கு 9 o'clock போயிட்டேன். ட்ரை அயோடோ தைரோ நைன் வந்துருச்சுங்களா உங்களுக்கு அந்த வேர்டு ஞாபகம்? T3 வச்சுக்கலாமா? அதை தைராக்சின் T4, தைரோ தைரோன்னு சொல்கிறது, தைரோ தைரோன்னு சீன் போடாத, சின் தைரோ சின் வருதுங்களா, தைராக்சின் T4. இந்த ரெண்டு வேர்டு உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். ட்ரை அயோடோ தைரோ நைன் தைராக்சின், ரெண்டு வேர்ட் ஞாபகம் வந்துச்சுங்களா? ஹார்மோன் செக்ரீட்டட்ல. இப்போ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ் நான் உங்களுக்கு எப்படி ரிமெம்பர் பண்ணுறதுன்னு மட்டும்தான் சொல்ல போகிறேன். 7 points இருக்கு. 7 points எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கா, நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது, ஜஸ்ட் ஃபார் ரிமெம்பரிங் த ஆன்சர்ஸ் தான். தைராய்டு ஹார்மோன் நமக்கு தெரியும், இட் இன்க்ரீசஸ், இன்க்ரீசஸ்னா மேலே ஒரு ஆரோ போட்டுட்டோமா, BMR, இன்க்ரீசஸ் BMR. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இன்க்ரீசஸ் BMR. BMRனா என்ன? பேசல் B, எம்னா மெட்டபாலிக், ரேட்னா ஆரா. BMRனு உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லுவீங்களா, தைராய்டு ஹார்மோன் இன்க்ரீசஸ், BMRனா என்ன? பேசல் மெட்டபாலிக் ரேட். அடுத்ததுல பாருங்க, பீன் இருக்குங்களா, பீனா பாடின்னு வச்சுக்கலாமா நம்ம? அப்ப இட் இன்க்ரீசஸ் பாடி டெம்பரேச்சர். அடுத்தது எம்னு இருக்கு, எம்னா வந்து மெட்டபாலிசம் ஞாபகம் வச்சுக்கலாமா? அடுத்தது ஆர்னு இருக்கு, ரெக்வயர்டு, சரிங்களா? இந்த பிஎம்ஆர் வேற, நான் சொல்ற பிஎம்ஆர் வந்து வேற. உங்களுக்கு அடுத்தடுத்த பாயிண்ட் ஞாபகம் வரணுன்றதுக்காக நான் சொல்றேன். இன்க்ரீசஸ் பாடி டெம்பரேச்சர், எம்னு இருக்கு, ரெகுலேட்ஸ் மெட்டபாலிசம், அந்த வேர்டு உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான். அடுத்தது ஆர்னு இருக்கு, ரெக்வயர்டு, நார்மல் குரோத், நார்மலா இருக்கிற குரோத் டெவலப்மெண்ட், ஜிடி ஞாபகம் வச்சுக்கலாமா? growth and development required, GD, normal growth and development. இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் பெர்மேன்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? பெர்மேன் டிவியில் பார்ப்பீங்களா, பெர்மேனு, இந்த பெர்மேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் பெர்மேன். ஏன் பெர்மேன் அப்படின்னா, பர்சனாலிட்டி, பர்னு வருதுங்களா, பர்சனாலிட்டி. மோன், ஹார்மோன் வருதுங்களா, அந்த மண் ஞாபகம் வச்சுக்கலாமா? பர்சனாலிட்டி, ஹார்மோன், பெர்மேன், சரிங்களா? 5 points உங்களுக்கு இப்போ ஞாபகம் வந்துருச்சுங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? இன்க்ரீசஸ் பிஎம்ஆர். அடுத்தது பி பாடி டெம்பரேச்சர், எம் மெட்டபாலிசம், ஆர் ரெக்வயர்ட், ஜிடி growth and development. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் பெர்மேன்னா பர்சனாலிட்டி ஹார்மோன். 6th point பாருங்க. 6th point நான் தனியாக ஒரு கதை சொல்கிறேன். இப்போ நான் மைக் எடுத்துட்டு இருக்கேன், மைக்கில் தான் பேசுகிறேன். இப்போ அந்த மைக் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். 6th point டெஃபிஷியன்சினா குறைஞ்சிச்சுன்னு அர்த்தங்களா? அதுக்கு என்னென்ன ஆகுதுன்னா, சிம்பிள் கொய்ட்டர். இப்போ மைக் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா மைக் எப்படி கேட்கும்? கொய்யின்னு கேட்குமா? கொய்ட்டர்னு ஞாபகம் வந்துருங்களா? கொய்யின்னு ஒரு வருஷம் கொய்ட்டர். மைக்ஸோ டெமா, மைக்ஸ் எல்லாம் டெம்மான்னு விழுந்துருச்சு, கீழே டெமால்னு விழுந்துருச்சு. மைக்ஸோ டெமா, இந்த வேர்ட் ஞாபகம் இருக்கா? மைக்ஸோ டெமா அடல்ட்ஸ்க்கு. சில்ட்ரனுக்கு வந்து கிரிட்டினிசம், சில்ட்ரன்லாம் என்ன, மைக்கு கீழே விழுந்துச்சுன்னா குழந்தைங்களாம் என்ன பண்ணுறாங்க, அழுகுறாங்களா, க்ரீ க்ரீ க்ரீன்னு அழுகுறாங்க. ஸோ கிரிட்டினிசம் இன் சில்ட்ரன். 6th point ஞாபகம் வருதா பாருங்க. இந்த பாயிண்ட் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா, டெஃபிஷியன்சி கொயின்னு வருது, கொய்ட்டர். மைக்ஸ் டெமால்னு வந்துச்சு, மைக்ஸோ டெமா.
கிரீன் அழுகுறாங்க, கிரியேட்டினிசம் முடிச்சிருச்சிங்களா. அப்புறம் எக்ஸஸ் டிஃபிஷியன்சினா கம்மியான அர்த்தம், எக்ஸஸ்னா அதிகமான அர்த்தம். எக்ஸஸ்னா இது எப்படி சொல்றேன்னா, இப்போ வீட்டில் அம்மா வந்து நிறைய செய்கிறாங்க. என்ன நிறைய செய்வாங்க, குழம்புலாம் நிறைய செய்வாங்க, கிரேவின்னு இருக்கா. ஸோ கிரேவிஸ் ஞாபகம் வச்சுக்கலாமா, எக்ஸஸ் நிறைய செய்யறதுன்னா கிரேவிஸ் நிறைய நிறைய குழம்புலாம் செஞ்சால் நமக்கு டிசீஸ் வந்துடும் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா. எக்ஸஸாக செஞ்சாங்கன்னா கிரேவி வந்து, எக்ஸஸாக செஞ்சாங்கன்னா டிசீஸ் வந்துடும். கிரேவிஸ் டிசீஸ் தைராய்ட் லாண்ட் 7 பாயிண்ட் உங்களுக்கு ஞாபகம் வருதுங்களா. ஃபங்க்ஷன்ஸ் இன்னொரு முறை சொல்லட்டுமா, இன்க்ரீசஸ் பிஎம்ஆர் பேசல் மெட்டபாலிக் ரேட்டு. அடுத்து இதை பார்த்தாலே நீங்கள் சொல்லிடுவீங்க, பீனா என்ன பாடி டெம்பரேச்சர், எம்னா மெட்டபாலிசம், ஆர்னா ரெக்வயர்டு ஜிடி growth and development. It is also known as perman, personality hormone. டெஃபிஷியன்சியாக இருந்ததுன்னா கொய்யின்னு வரும், மைக்ஸ் எல்லாம் டமால்னு விழுந்துடும், குழந்தைங்களாம் க்ரீ க்ரீன் அழுவாங்க. எக்ஸஸாக இருந்துச்சுன்னா கிரேவி, அது வந்து டிசீஸ் அவ்வளோதான். தைராய்ட் கிளாண்ட் முடிஞ்சிருச்சுங்களா. இப்போ அடுத்தது பான்க்ரியாஸ் பார்க்கலாமா. பான்க்ரியாஸும் ஐடென்டிஃபிகேஷன் நீங்கள் அப்படி தான் எழுத போகிறீங்க, டு ஐடென்டிஃபை இட்ஸ் அ பான்க்ரியாஸ்னு எழுத போகிறீங்க, நீங்கள் படிச்சிருவீங்க. லொக்கேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா அது அப்டாமினல் ரீஜன். தைராய்ட் கிளாண்ட் நெக் ரீஜியன்னா பான்க்ரியாஸ் வந்து அப்டாமினல் ரீஜன். இதோட ஃபங்க்ஷன்ஸ் இப்போ பார்க்கலாங்களா. ஹார்மோன் செக்ரீட்டட் ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ் சொன்ன நான், எல்னா லொக்கேஷன் முடிஞ்சிச்சு. இப்போ ஹெச்எஸ் ஹார்மோன் செக்ரீட்டடு, ஒன்று வந்து ஆல்ஃபா செல் செக்ரீட், இன்னொன்று வந்து பீட்டா செல் செக்ரீட், ரெண்டுமே அப்படியே எழுதிக்கலாமா. இது வந்து குளுக்கோகான், இது வந்து இன்சுலின். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், க்ளூ கன்னு ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு. க்ளூ கன்னா என்னன்னு தெரியுமா, அது ஞாபகம் வச்சுக்கலாம். கம்மு ஒட்டுறதுக்கான ஒரு கன்னு இருக்கும் க்ளூ கன்னுன்னு சொல்லி, நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய தெரியும். மெட்டீரியல்ஸ்லாம் செய்கிறவங்க க்ளூ கன் வச்சுருப்பாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கலாம். க்ளூகா கன், க்ளூ கன்னு க்ளூகா கன் சரிங்களா. ஆல்ஃபா செல் செக்ரீட் பீட்டா செல் செக்ரீட்டு, க்ளூ அது க்ளூகா கன்னு ஞாபகம் வச்சுக்கலாங்களா. பீட்டா செல்ஸ் செக்ரீட் இன்சுலின், இன்சுலின் எப்படி வச்சுக்கலாம், சுனில் ஞாபகம் வச்சுக்கலாமா. சுல்லின்னு நீங்கள் சுனில் ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னு உள்ள வரான் சுனில், ஸோ இன்சுலின் சரிங்களா, அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ். சுனில் இப்போ ஒரு சுனில்ன்ற பையன் இன்னும் உள்ளே வரான் அப்படின்னா நம்ம என்ன கொடுப்போம், யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஜூஸ் கொடுப்போமா. இங்கே வந்து குளுக்கோஸ் கொடுக்குறாங்க ஞாபகம் வச்சுக்கலாமா, குளுக்கோஸ் கொடுக்குறாங்க. அதனால் குளுக்கோஸ் குளுக்கோஸு இன்டூ கிளைக்கோஜன், குளுக்கோ வந்து கிளைக்கோ ஆயிடுச்சு, இப்படி இருந்தானா அப்படி ஆகிட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம்ல, அது குளுக்கோ இது கிளைக்கோ ஞாபகம் வச்சுக்கலாங்களா. குளுக்கோஸ் இன்டூ கிளைக்கோஜன், குளுக்கோ இது கிளைக்கோ ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான். இப்போ இன்சுலின் கன்வெர்ட்ஸ் குளுக்கோஸ் இன்டூ கிளைக்கோஜன், குளுக்கோ கிளைக்கோ வந்துருச்சுங்களா. அடுத்தது பாருங்கள், எஸ் லாஸ்ட்டில் இருந்த இன்சுலின்னா இங்கே போட்டாச்சு, அதுக்கு மேலே என்ன இருக்குது, கிளைக்கோஜனில் ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டார்ட் ஆகணும். இப்போது இது எப்படின்னா அப்படியே ரிவர்ஸ், கிளைக்கோஜன் இன்டூ குளுக்கோஸ் புரியுதுங்களா. இது குளுக்கோஸ் இன்டூ கிளைக்கோஜன், இது கிளைக்கோஜன் இன்டூ குளுக்கோஸ். இன்சுலினில் ஸ்டார்ட் ஆச்சு, இது கிளைக்கோஜனில் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து போட வேண்டியதுதான், இன்சுலின் அண்ட் கிளைக்கோஜன். இது ரெண்டுமே இருந்ததுன்னா என்ன ஆகும், பாடி வந்து சுகர் லெவல் வந்து கரெக்டாக இருக்கும், 80-120 சுகர் லெவலு ரெண்டுமே சேர்ந்து இருந்ததுன்னா. இந்த வேர்டு ஞாபகம் வச்சு முடியுதா பாருங்க, ஆன்டகோனிஸ்டிக் ஃபங்க்ஷன். இதை ஒரு வேர்டு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்லிட்டாங்களா, ஆன்டகோனிஸ்டிக் ஃபங்க்ஷன். அண்டா அண்டாக்குள்ள அண்டாவை கோணிக்குள்ளே போட்டு ஸ்டிக் வச்சுருங்க, ஆன்டகோனிஸ்டிக். அண்டாவை கோணிக்குள்ளே போட்டு ஒரு ஸ்டிக் வைங்க, ஆன்டகோனிஸ்டிக் ஞாபகம் வச்சுங்களா. அதை வந்து ஃபங்க்ஷனுக்கு எடுத்துன்னு போகணும், ஆன்டகோனிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஞாபகம் வந்துச்சா இந்த வேர்டு. லாஸ்ட் பாருங்க, டிக்ரீசஸ் இன்சுலின் செக்ரீஸ் காசஸ் டயாபெட்டிஸ் மெலிட்டஸ். டயாபெட்டிஸ் மெலி இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ப்ராக்டிக்கலே முடிச்சிட்டோம், ப்ராக்டிக்கல் முடிச்சுட்டு 100 மார்க் வாங்கினா நம்ம எப்படி ஆடுவோம், டயா டயா டயான் டான்ஸ் ஆடுவோமா. டயா டயாபெட்டிஸ் வந்துச்சுங்களா, டயா டயான்னு ஆடுவோம். மெல்லிமா யாருக்கும் தெரியாமல் மெல்லி, டயாபெட்டிஸ் மெல்லிட்டஸ் டயா மெல்லி வருதுங்களா, டயாபெட்டிஸ் மெல்லிட்டஸ் புரிஞ்சுதுங்களா. இந்த வீடியோ ஃபங்க்ஷன்ஸ் இன்னொரு முறை பாருங்க, குளுக்கோஸ் இன்ட்டு கிளைக்கோஜன், இந்த கிளைக்கோஜன் இன்ட்டு குளுக்கோஸ், ஆன்டகோனி ஸ்டிக்கு அண்டாக்குள்ள கோணி போட்டு ஸ்டிக் வைக்கிறோம், இது வந்து டயா டயன் மில்லிமா ஆடுவோம், டயாபெட்டிஸ் மெல்லிட்டஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, பவித்ரா குமார் இந்த வீடியோ பார்த்தீங்களா, எனக்கு இந்த எந்த அளவுக்கு இந்த வீடியோ போகுதுன்னு எனக்கு தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது, இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ வேணும் அப்படின்னா எனக்கு உடனே ஒரு லைக் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க, அப்போதான் இந்த மாதிரி வீடியோஸ் என்னால் நிறைய போட முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.